ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்மளோட சேனலில் வந்து நம்மளோட கரண்ட் சுச்சுவேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். ஸோ ரெகுலர் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இந்த வீடியோ முடிஞ்சதும் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம கரண்ட் சுச்சுவேஷன் என்ன அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு எல்லாத்துக்குமே கெஸ் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். வேற ஒன்றும் கிடையாது, கொரோனா தான். ஸோ கொரோனா அப்படின்னு சொல்லும் போதே ஒரு மாதிரி வைப்ரேட் ஆகுதுல. ஸோ எஸ், இன்றைக்கி வீடியோவில் வந்து நம்ம கொரோனா பற்றி பார்க்க போகிறது கிடையாது. ஏன்னா கொரோனா பற்றி வந்து உங்களுக்கு இது ஏற்கனவே தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நியூஸ் பார்க்குறோம். எஸ், கொரோனா அப்படிங்கிறது வந்து பொதுவாக நம்ம பாடியிலே இருக்கிற ஒரு டிசீஸ் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ கொரோனா அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு ஏற்கனவே ஒரு நம்ம பாடியில் இருக்கிற டிசீஸ் அப்புறம் ஒரு செல். நம்மளுக்கு வந்து இம்யூனிட்டி வந்து கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து அஃபெக்ட் ஆகி வெளியில் காமிக்குது, அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. அப்படியே நம்மளுக்கு வந்து இந்த கொரோனா சிம்டம்ஸ் அப்படிங்கிற ஒன்று இருந்தாலும் நம்ம வந்து பயப்படக்கூடாது. ஏன்னா பொதுவாக அந்த சுகர் பேஷண்ட்ஸ் அவங்களுக்கு தான் வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆகும். நம்ம வந்து பயப்படும் அப்படின்னாலே அதுலேயே வந்து நம்மளுக்கு ஓவராக ப்ரெஷர் வந்து ஜாஸ்தியாகி வந்து ஸ்ப்ரெட் ரொம்ப சிவியர் ஆகிறதுக்கு வந்து சான்சஸ் இருக்குது. ஸோ நம்மளுக்கு லைட்டாக சிம்டம்ஸ் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதுமே நம்ம வந்து ஹாஸ்பிட்டலுக்கு செக் அவுட் பண்ணணும். அப்புறம் நம்ம வந்து வெளியில் போகும்போது நம்மளே நம்மளை வந்து காப்பாற்றிக்கிறதுக்கு வந்து மாஸ்க் போட்டுக்கணும். நெக்ஸ்ட்டு நான் நல்லா பார்த்தா வெளியிலேயே போவேனா. இப்போ வந்து என்னோடய தரப்புலேருந்து நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து மோஸ்ட்டாக பெட்டர் வீட்டிலையே இருந்து வந்து நம்ம டெஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா நான் வந்து ஹாஸ்பிட்டல் போவேனா அப்படின்னு சொல்லலை. ஹாஸ்பிட்டல் போனோம் அப்படின்னா நம்ம ஏற்கனவே அஃபெக்டட் பீப்புள்ஸ் தான் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க கூட தான் வந்து நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு இருக்கும்போது நம்மளை வந்து எல்லா பேஷண்ட்ஸோடையும் அந்த அஃபெக்டட் ஏற்கனவே சிவியரான அஃபெக்டட் பீப்புள்ஸோடு தான் வந்து நம்மளை போடுறாங்க. ஸோ அதனால் வந்து நம்மளுக்கு சேஃப் கிடையாது அப்படின்னு தோணுது. ஏன்னா கொரோனாவே இல்லை, நம்மளை வந்து அந்த அஃபெக்டட் பீப்புள்ஸோடு போடுறாங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து அப்போ தானே ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ வந்து நம்ம வீட்டிலையே இருந்து இந்த மாதிரி கஷாயம் அப்புறம் டெய்லி ஆவி பிடிச்சிட்டு நம்மளே நம்மளை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப நல்லது அப்படின்னு தோணுது. ஸோ அதனால் ஹாஸ்பிட்டல் போவேணா அப்படின்னு சொல்லலை. ரொம்ப சிவியராக இருக்கிற பட்சத்துக்கு வந்து நம்ம போய்க்கலாம். அதே மாதிரி நம்மளை காப்பாற்றிக்கிறதுக்காண்டி வந்து ஹாஸ்பிட்டல்ஸில் டாக்டர்ஸ் அப்புறம் நர்சஸ் வந்து எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறத வந்து நியூஸில் பார்த்தே தெரிஞ்சுக்கலாம். டெய்லி வந்து லாக்டவுன் அப்படி இப்படின்னு நிறையா போகுது. இது வரைக்கும் 1.5 வருஷம் லீவே விடாத ஸ்கூல் அண்ட் காலேஜஸே வந்து லீவ் விட்டுருக்காங்க அப்படின்னா இது எவ்வளோ பெரிய டிசீஸாக எவ்வளோ பெரிய இதாக இருக்கணும். ஸோ இது மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து நம்மளுக்கு இன்னும் எப்போ வரும் அப்படின்னே தெரியலை, அவ்வளோ இதாக இருக்குது. ஸோ அதே மாதிரி இப்போ சைனாவில் வேறு ஏதோ ராக்கெட் வந்து கிராஷ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த சைனாக்காரவங்க வந்து லேண்டில் தான் பொல்யூட் பண்ணுறாங்க அப்படின்னு ஸ்பேஸ்லேயும் விட மாட்டாங்க போல. ஸ்பேஸில் போய் ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷன் அமைக்கணும் அப்படிங்கிறத பார்த்துட்டு அதிலிருந்து ஒரு ராக்கெட் லான்ச் பண்ணி தான் வந்து அதெல்லாம் மிஷன்லாம் செலுத்தினதுக்கப்புறம் திரும்பி ரிட்டர்ன் வரும்போது தான் வந்து அது பிரிஞ்சு சரியாக வராமல் நம்மளோட பூமி கிட்ட வந்து நெருங்கி ஒரு மாதிரி கிராஷ் ஆகி எதுக்குள்ளே போய் விழுறது அப்படின்னு தெரியாமல் இருக்குது. ஸோ இது வந்து எப்படி விழுவும் அப்படி என்னன்னே தெரியல. மே 8 வந்து விழுவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் எங்கே விழுது அப்படின்னு எதுவுமே இன்ஃபர்மேஷன், ஐ மீன் இந்தியா அப்புறம் இந்த அமெரிக்கா அந்த சைடு தான் விழுவும் அப்படின்னு சொல்கிறாங்க. பசிஃபிக் ஓஷனில் வந்து முக்கால்வாசி விழுறதுக்கு வந்து பார்க்குறாங்க. பட் அந்த வே வந்து அமைக்க முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. பட் வந்து நம்ம இந்த கொரோனா எபிடமிக்கில் வந்து நம்ம ரொம்ப சேஃபாக இருக்கணும். ஃபஸ்ட் வேவ் தான் ஏதோ பரவாயில்லாமல் முடிஞ்சிச்சு அப்படின்னு பார்த்தா செகண்ட் வேவ் வந்து திரும்பி வந்துச்சு அப்படின்னு ஓவராக ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஸ்ப்ரெட் ஆகிக்கிட்டு இருக்குது. நெக்ஸ்ட்டு இப்போ தேர்ட் வேவ், செகண்ட் வேவ் தான் பத்தாதுன்னு பார்த்தா திரும்பி தேர்ட் வேவ் வேறு வருது. அந்த தேர்ட் வேவ் வந்து கொஞ்சம் ஏஜில் வந்து அஃபெக்ட் பண்ணாதான், ரொம்ப சின்ன பிள்ளைங்களை தான் வந்து அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இப்போ இன்ஜெக்ஷன் அந்த மீன் கோவேக்சின் இருக்குது பார்த்தீங்களா, கொரோனாவுக்கு வந்து 2 வேக்சின் எப்படியோ கஷ்டப்பட்டு ரொம்ப மினிமம் 2 இயர்ஸ் ஆச்சும் ஆகுமா பொதுவாக இந்த இன்ஜெக்ஷன்ஸ்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு. டைம் தான் வந்து இந்த மாதிரி ஒரு கரெக்டாக 6 மந்த்ஸ் அந்த மாதிரி ரேஞ்ச்லேயே வந்து இன்ஜெக்ஷன்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கொரோனாவுக்கு வந்து 2 வேக்சின் இருக்குது, கோவேக்சின் அப்புறம் கோவிட்ஷீல்டு. ஸோ வந்து இந்த விவேக் டெத்துக்கு அப்புறம்
எல்லாருமே இந்த வேக்சின் போடுறதுக்கு ரொம்ப பயப்படுறாங்க. பட் அதுக்கு வந்து நம்ம பயப்படணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. பொதுவாக இந்த தடுப்பூசிலாம் போட்டோம் அப்படின்னாலே 1 வீக்குக்கு வந்து ஃபீவர் இருக்க தான் செய்யும். அது வந்து நம்ம ஏற்கனவே சுகர் பேஷண்ட்ஸ், ப்ரெஷர் இருக்கிறவங்க அப்படிங்கிறவங்களுக்கு மட்டும்தான் வந்து கொரோனா டக்குன்னு ஸ்ப்ரெட்டும் ஆகும். அதே மாதிரி இந்த வேக்சின் போட்டு அது ரொம்ப ஒரு மாதிரி அவங்களுக்கு முடியாமல் போயிடுது, வேற ஒன்றும் கிடையாது. அந்த வேக்சின் போட்டதுனால தான் விவேக் டெத்து அப்படிங்கிறது வந்து நிறையா சேனல்ஸில் கூட சொல்கிறாங்க, அதெல்லாம் நம்பவே வேணாம். ஸோ வந்து எல்லோரும் கண்டிப்பாக வந்து இன்ஜெக்ஷன்ஸ் வந்து பயப்படாமல் எடுத்துக்கோங்க. ஸோ எஸ், வீட்லேயே சேஃபாக நல்லா பத்திரமாக இருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த சைனா ராக்கெட் சொன்னேன் இல்லையா, அது வந்து சேஃப்டியாக இந்தியன் ஓஷனில் வந்து லேண்ட் ஆயிடுச்சு. May 8 morning தான் வந்து லேண்ட் ஆகிருக்குது, அதாவது இன்றைக்கி. ஸோ இன்றைக்குரிய வீடியோ முடிஞ்சிடுச்சு. இன்றைக்குரிய வீடியோ வந்து நல்லா தான் இருக்கும், ஏன்னா நம்மளோட கரண்ட் சிச்சுவேஷன் அப்புறம் கொஞ்சம் மோட்டிவேட்டடாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம சேனலில் இருந்தும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூட இருக்கிற பெல் ஐகானையும் க்ளிக் பண்ணுங்கள், ஸோ ரெகுலர் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ போடுறது அப்படிங்கிறத வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ பை ஃப்ரெண்ட்ஸ்.